வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்கள் லக்ஷ்மி நாராயணன் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ மேஜராக வந்து இன்னொரு மே சொல்கிற விஷயம்தான், எப்போதுமே வந்து ராசி பலன் பார்க்கும்போது லக்னத்துக்கு பாருங்கள். எப்படி லக்னம் பார்க்குறதுனா, உங்கள் ராசி சக்கரத்தில் வந்து சந்திரன் இருக்கிற ராசியாகவும் உங்கள் ராசி சக்கரத்திலேயே லான் போட்டிருக்கோம், அது லக்னம்னு இருக்கும். ஸோ அதுக்கு பாருங்கள். ஏன்னா இப்போ சப்போஸ் வந்து இப்போ என்னுடையது வந்து மகர லக்னம் விருச்சிக ராசின்னு வச்சுப்போமே, நான் என்ன பண்ணணும்னா மகர ராசிக்கு என்ன பலன் சொல்கிறனோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து அது ஒரு 80%-90% பர்ஃபெக்டாக இருக்கும். சந்திரனுக்கு பார்க்கக்கூடாதா சார், ராசிக்கு பார்க்கக்கூடாதுன்னா ராசிக்கு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அது ஒரு 40-45% தாங்க வரும், அதுக்கு மேலே வந்து பெருசாக வந்து அவர் ஒர்க் அவுட் ஆகும், பட் லக்னத்துக்கு பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். அதே நேரத்தில் இன்னும் லிங்க் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, உங்களுக்கு என்ன திசை புத்தி அந்தரம் நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஜாதக ரீதியாக. ஸோ அதை கொஞ்சம் எழுதி வச்சுங்க. இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு சூரிய திசை ராகு புத்தி ஒரு சந்திரனுடைய அந்தரம் நடக்குதுன்னு வச்சுக்கோமே, அதை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வைக்கும்போது நம்ம வந்து ராசி பலன் சொல்லும் போதே அதோடைய கண்டென்ட்டை ஃபுல்லாக சொல்லுவோம், என்னென்னா இந்த திசை நடக்கணும் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணிட்டு பார்க்கும்போது அதுதான் வந்து பர்ஃபெக்டாக நடக்குங்க. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் பார்க்கணும். இந்த ஒரு மெத்தடை வந்து நீங்கள் பழக்க பற்றிட்டே, இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் ஜென்ரலாகவே வந்து இன்றைக்கெலாம் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கீங்க, ஸோ அதிலே வந்து நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு என்ன திசை புத்திலாம் வந்து அதிலே பார்த்துக்கலாம், ஜாதக கட்டம் எல்லாமே வந்துடுது. ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வாட்டி வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது பாருங்கள் விருச்சிகராசி. ஸோ விருச்சிகராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்போது, உங்களது ராசி அதிபதி வந்து 7 இருக்கா, ஸோ 6ஆம் அதிபதி 7 அப்படின்போது வேலை சம்மந்தமான விஷயங்களில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்குது. கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சம் வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதை வந்து தவிர்க்க முடியாது, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஏன் நடக்குது, யாருக்கு நடக்கும் அப்படின்போது, விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கணும், மேஜராக நடக்கும். மற்றவங்களுக்குலாம் வந்து பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது, பயப்பட வேண்டாம். மற்றபடி 2ஆம் அதிபதி 5இல் வந்து குரு சுக்கரனுடைய இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், குடும்பத்துக்கு ஒரு பெரும் பணம் வருவது, குழந்தை பிறப்பு சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் வந்து மேஜராக வந்து பெரும் பணத்தை கொடுக்கறதுக்கு வந்து வல்லவர்கள்ங்க. ஸோ பொருளாதாரத்தில் வந்து ஒரு நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இது யாருக்கு நடக்கணும்போது விருச்ச லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, சுக்கர திசை புத்தி அந்தரம் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நடக்குமானால் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. காதல் காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் கைகொடுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் இடத்துல வந்து வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி புதன் வந்து 3இல் இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். அதீதமான ஒரு பேராசையினால் ஒரு எமோஷனான ஒரு பாண்டேஜில் போய் உட்காரதுக்கான வாய்ப்புகள், தேவையில்லாத காம உறவுகளையெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. என்ன சார் இப்படி ஓப்பனாக சொல்லுங்கள், எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானேங்க. இல்லீகல் அஃபேர் அந்த மாதிரி விஷயங்களால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்கு நடக்கணும்போது விருச்சிக லக்னமாக இருந்து சனி புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி இல்லீகல் அஃபேர் இந்த மாதிரி ஏறாவிடமாக இது பண்ணணும், அதனால் மாட்டிக்கிட்டு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து 3ஆம் அதிபதி 4இல் இருக்கிறனால சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து சனி சூரியனுடைய அந்த ஒரு இணைவு வந்து தொழிலில் வந்து சின்ன சின்ன டென்ஷன்களை ஏற்படுத்தும். இது வந்து ஒரு வார காலகட்டங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும், அடுத்த வாரம்லாம் சரியாயிடும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது யாருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும் போது, விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அதனால் ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓனருக்கும் தொழிலாளிக்கும் வந்து நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் பண்ணணும், ஒரு டென்ஷனும் ஏற்படுத்தும்ன்றதில் இந்த. ஸோ நீங்கள் ஓனராக இருந்தீங்கன்னா தொழிலாளிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதே நீங்கள் தொழிலாளினா ஓனர்கிட்டையோ மேனேஜர்கிட்டையோ பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இது யாருக்கு மேஜராக நடக்கணும்போது, நீங்கள் வந்து சூரிய திசை அதாவது விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, சனி திசை புத்தி அந்தரம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 5இல் வந்து குரு சுக்கரன் இருக்கும்போது நல்ல ஒரு பெரும் வளர்ச்சி, குழந்தைகளுடைய வளர்ச்சி வந்து பெரிய வளர்ச்சியாக இருக்கும். அவர் பெரும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு, குடும்பத்திற்கு வந்து குழந்தைகளால் வந்து ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நல்ல வளர்ச்சி பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் வந்து யாருக்கு ரொம்ப மேஜராக வந்து கிடைக்கணும் போது, உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்த நடக்கிறவங்க, சுக்கர திசை புத்தி அந்த நடக்கிறவங்க ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 6. ஸோ 6இல் வந்து ராகு இருக்கிறது வந்து பெரிய ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ வேலையில் வந்து வேலை பழுக்கள் அதிகமாக இருக்கும், எவ்வளோ வேலைங்க வேலை செஞ்சு செஞ்சு மாளறிங்க அந்த மாதிரியான ஒரு வேலை பழுக்கள் அதிகமாக இருந்தாலும் ஒரு பெரும் பணத்தை அள்ளித்தருவதையும் பார்க்கலாம். ஸோ வந்து நீங்கள் வேலை செய்கிற இடங்களை வந்து நீங்கள் நினைச்சதோட பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது, விருச்சிக லக்னமாக இருந்து ராகு திசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது.
மற்றபடி ஏழாம் அதிபதி ஏழில் வந்து செவ்வாய் இருக்குது. ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டென்ஷன், எமோஷன்ஸ்லாம் இருக்கும். கொஞ்சம் கணவன் மனைவியினுள்ள சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதை தவிர்க்க முடியாது. மற்றபடி வேலையில் வந்து நல்ல பணத்தை கொடுத்தாலும் கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு ட்ராபேக், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. எட்டாம் அதிபதியான புதன் வந்து மூன்றில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு கம்யூனிகேஷன்ஸோ ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்கிட்ட சொல்லும்போது ரொம்ப கவனமாக சொல்லணும். நம்ம எதாவது சொல்ல அதை வந்து தப்பாக எடுத்துக்கிட்டு அதனால் ஒரு பெரிய எமோஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது இது வந்து விருச்சிக லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மூத்த சகோதரர் சகோதரரால் வந்து நீங்கள் நிறைய டென்ஷன்ஸோ எமோஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க மேஜராக நடக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஒன்பதுக்கு வந்து குருவின் பார்வை இருப்பதனால அப்பா அப்பா சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்பாவுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் ஓரளவுக்கு நல்ல தேறி வருவதற்கான வாய்ப்புகள். ஸோ நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் அந்த ஒரு ரிலீஃப்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டிகள் பொறாமைகள் எல்லாமே இருந்தால் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் அந்த இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து அந்த எமோஷன்ஸ் இருக்கிறது இருக்கும். யாருக்கு இருக்கும்னா ரிச்சிக லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்த நடக்கிறவங்க வந்து மேஜராக அந்த ஒரு எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. பதினொன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்குது. ஸோ காம திரிகோணம் சொல்லுவோம், 3, 7, 11. ஸோ காம திரிகோணத்தில் வந்து புதன்கிற ஒரு பிளானட் இருக்கும்போது அது மூன்றில் இருக்கும்போது தேவையில்லாத காம இச்சைகளால் வந்து நம்ம அவமானப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து தேவையில்லாமல் அப்புறம் கையை பிடிச்சி இருத்தியான ஒரு பஞ்சாயத்தில் உட்கார மாதிரியான விஷயங்கள் நடக்கும். உஷாராக இருந்துக்குங்க. ஏன்னா அது வடிவேலுக்கு அப்படியே தான் சொல்லணும். அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. நம்ம மனசுங்க, மனசு வந்து ஒரு குரங்கு மாதிரி எங்கனாச்சும் தாவிக்கிட்டே தான் இருக்கும். எல்லோருக்குமே இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த தாவறதுங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த தாவலை வந்து நம்ம வந்து அறிவு மூலியமாக கட்டுப்படுத்தணுங்கிறது தான் நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். அதுக்கு வந்து முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வந்து பிரார்த்தனை. ஸோ அந்த பிரார்த்தனைங்கிறது வந்து அதிகமாக அதிகமாக உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து வேலை செய்யாமல் மூளையுடைய செயல்பாட்டில் வந்து நீங்கள் செயல்படுவீங்க. ஸோ அப்போ வந்து எந்த தவறும் நடக்காது. நமக்கு பேக்கப்பில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து இருக்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ நான் கண்டிப்பாக நான் என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஒரு இறை வழிபாடு அமைதியாக உட்காந்து ஒரு 10 நிமிடம் பண்ணும்போது அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க. அந்த மேஜிக்ஸ்லாம் நடக்கும். ஸோ நல்லதோ கெட்டதோ எல்லாம் மாறி மாறி தான் வரும் வாழ்க்கையில். பட் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லைஃப் ஸ்டைல், ஸ்டாண்டர்டான ஒரு சந்தோஷங்கள் எல்லாம் அற்புதமாக கொடுக்குற ஒரு பவர்ஸ், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு பவர்ஸ் கொடுக்குறது வந்து இறை வழிபாடு. ஸோ இறைவனை நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். உதாரணத்துக்கு வந்து ஈஸ்வரன் நினைக்கிறீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த ஈஸ்வரன் இருக்கிறதா நினச்சி ஓம் நமச்சிவாயம் பிரார்த்தனை பண்ணுங்கள். சிறப்பான பலங்கள்னால நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து டிப் ஆஃப் த வீக் என்ன சொல்ல போகிறோங்கிறது தான் பார்க்கலாம். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜாதகங்கள் நிறைய ஜாதகம் பார்க்குறோம். நிறைய யோகங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எல்லாமே இருக்குங்க. இது வந்து எல்லாருக்குமே வழியை கொடுக்குதுன்னா நிறைய வழிகளை கொடுக்குது. சில பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஸோ நல்லது சொன்னால் சந்தோஷப்படுவோம், கெட்டது சொன்னால் ஐயோ அவ்வாடு ஒரு அர்த்தம். இது மனித இயல்பு தானே. ஒரு கஷ்டமான விஷயங்களை சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்காம இப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ பயம் எல்லாருக்குமே வருங்க. ஸோ இதை வந்து இதில் வந்து தப்பிக்கிறது எப்படி, எல்லாருமே அப்படி தானே. ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி அது வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும்போது ஐயோ ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் போயிடும், மைனஸாக இருக்கும்போது அப்படியே கூணி குறுகி அப்படியே ஒடுங்கி போயிடும். ஸோ இது மனித இயல்பு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்போது இது ரெண்டுத்தையுமே நியூட்ரல் பண்ணக்கூடிய ஒரே விஷயம்தான் பிரார்த்தனை. ஸோ பிரார்த்தனைங்கிறதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் என்னென்னா அதுக்காக தான் வந்து நான் ராசி பலன்லேயே வந்து நிறைய பிரார்த்தனைகளை பற்றி சொல்லிகிட்டு இருப்பேன். நிறைய பேர் வந்து பரிகாரங்கள்ங்கிற பேரில் வந்து 30,000, 40,000, 1,00,000, 5,00,000 செலவு பண்ணி பரிகாரம் பண்ணுறீங்க. ஸோ பரிகாரத்தை விட சிறப்பு என்னென்னா பிரார்த்தனை. ஏன் சொல்கிறேன்னா என் குருநாதர் திரு ஜி கே அவர்கள் அடிக்கடி சொல்கிறது தான், பிரார்த்தனைக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லைங்க. ஆனால் என்னென்னா அதை பண்ணும்போது மனதார பண்ணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ அதனால் அந்த பிரார்த்தனை வந்து மனதார பண்ணணும். இதுக்கு வந்து இன்னொரு உதாரணமும் சொல்ல முடியும். ஸோ நாங்கள் வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணோம் மகாதேவர் ஐயர். அவர் வந்து மகாதேவர் ஐயருங்கிற ஒரு பார்த்திங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது. இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஜோதிடர். அதுவும் வந்து பிரசன்னம், அது தேவ பிரசன்னம் சொல்லுவோம். தேவ பிரசன்னங்கிறது வந்து ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகமோ கோயில் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு எப்படி இருக்குது இந்த கோவில், இந்த கோயிலுடைய அமைப்பு எப்படி இருக்குது, இங்கே கும்பாபிஷேகம் பண்ணலாமா, ஏதாவது தீட்டோ எந்த பிரச்சனையோ இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு பிரசன்னம் போடுவாங்க. பிரசன்னங்கிறது சாதாரண இல்லைங்க, அவங்க ரொம்ப பெருசாக பண்ணுவாங்க. அதோடய சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிரசன்னத்துக்கு வந்து 25 லட்சம், 30 லட்சம் சார்ஜ் பண்ணுற ஒரு ஆள், அவ்வளோ பெரிய ஆள். ஸோ அதுக்கான செலவுகள் இருக்குது. அந்தளவுக்கு செலவுகள் பண்ணுவாங்க, யாகங்கள் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணி அந்த
சோழியை வந்து ஊர்த்தி நிற்கும்போது அப்படி பேசும் அந்த சோழி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நடைமுறையில் நிறைய பேர் சில பேர் பார்த்துருக்கலாம், பட் அது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த அது கோயிலுடைய வரலாறே சொல்லும் அந்த பிரசன்னங்கிறது. அது வந்து தேவ பிரசன்னம் இருக்குது, நிறைய பிரசன்ன வகைகள் இருக்குது. இந்த கோயில் பிரசன்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலை வந்து அவ்வளோ பக்காவாக க்ளீன் பண்ணி அந்த பூ புஷ்பங்கள்லாம் போட்டு எல்லாம் பண்ணி அந்த பிரசன்னத்தில் அப்படி நிற்க வைக்கும்போது அந்த கோயில் ஸ்தல வரலாறு, ஸோ அங்கே என்னென்ன தப்பு நடந்தது, அப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுலாம் வந்து அப்படியே லைனாக வந்து போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த சிலை எப்படி இருக்குது, அதாவது அந்த மூன்றாம் பாவம் D3 திரைக்கோணத்தை வச்சு வந்து சிலை எப்படி இருந்தது, சிலைத்தினர் வந்து பின்னம் இருக்கா, அந்த சிலையை மாற்றணுமா, கும்பம் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் அந்த டோட்டல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த கோயில், அதோடைய அமைப்பு, ஜியாகிரஃபிக்கல் எல்லாமே சொல்கிறது தான் அந்த பிரசனம். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் வந்து வள்ளவர் வந்து மகாதேவர் ஐயர், அவர்கிட்ட நாங்கள் வந்து கிளாஸ் பண்ணோம். ஏன்னா வந்து பிரசன்னங்கிறது வந்து ஜோதிடத்தில் வந்து ஒரு மெயினான விஷயம். நீங்கள் வந்து ஜாதகமே இல்லைன்னா கூட உட்காந்து அந்த பிரசன்னத்தில் உட்காந்து அப்படி பிடிச்சி பார்க்கும்போது அப்படியே நிற்கும். ஸோ இது நடக்கும் நடக்காது இப்படி தான் இருக்குங்கிறது வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்க பர்ஃபெக்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் பிரசன்னம். ஸோ அதில் வந்து கிங் அவர். ஸோ அப்படிப்பட்ட ஆள்கிட்ட நம்ம வந்து கிளாஸ் படித்தோம். அவர் வந்து எல்லா கிளாஸ்லேயும் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய வந்து எல்லாமே முடிச்சு ஒரு மூன்றரை நாள் கிளாஸ் வந்து முடிஞ்சதுங்க. ஸோ மூன்று நாள் கிளாஸ்க்கு அப்புறம் ஈவினிங் வந்து இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் என்னென்னா, நான் வந்து ஜோதிடம் தான், ஸோ நான் பிரசன்னம் பார்க்குறேன், கோயில்கள்லாம் பார்க்குறேன், எல்லாமே ஓகே. பட் என் வாழ்க்கையில் வந்து நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா மறக்க முடியாத விஷயம் பிரார்த்தனை. நான் வந்து என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான் காலையில் எழுந்தோடனே எனது குல தெய்வம், எனது இஷ்ட தெய்வம், மற்ற எனது தெய்வங்களுக்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நான் பூஜை பண்ணிடுவேன். பிரார்த்தனையை வச்சுட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன். இதை வந்து நான் வந்து மாமூலாக பண்ணிகிட்ருக்கேன், ரெகுலராக வந்து பண்ணிக்கிட்டு வரேன். இதை வந்து ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி அன்னைக்கு அதுக்கடுத்து நம்ம வெளியூர்லலாம் வந்து அந்த மண்டபத்திலே தங்கினா, இவரும் அந்த மண்டபத்தில் தான் தங்கியிருந்தார். அவர் அங்கே பார்த்த பசங்களே சொன்னாங்க, விடியகாலில் 3 எழுந்து அவர் பூஜை பண்ணுறாரு பாஸ், என்ன பாஸ் இந்த வயசில், அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 75 இருக்குன்னு வச்சோமே, 72-75 வயதில் வந்து அந்த அவர் வந்து அந்த குடிச்சிட்டு வந்து அந்த சாமி கும்பிட்றத பார்த்தா அப்படியே மிரண்டுட்டாங்க. அவர் சொல்கிறார், அந்த பிரார்த்தனை ஒன்று தாங்க, அந்த பிரார்த்தனை வந்து என்னை வந்து ஒன்றுமே பண்ணலை, எவ்வளோ பிரச்சனைகளோ இது வந்தாலும் எல்லாமே மலை போல் வரதெல்லாம் அப்படியே பனி போல் போச்சு. அந்த பிரார்த்தனைக்கு வந்து அவ்வளோ வலு இருக்குது, என்னோடய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் நான் விடுறதே கிடையாது, அந்த பிரார்த்தனையை பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா என் ஜாதக பிரகாரம் எத்தனையோ வந்து ஜென்மகுரு வந்திருக்கு, 7.5 வந்திருக்கு, அஷ்டம சனி வந்திருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்கிற ஜோதிட்டு சொல்கிற எல்லா விஷயமும் வந்தாலும் எதுவுமே என்னை எஃபெக்ட் பண்ணலை. அதனால் வந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா பிரார்த்தனை. ஸோ பிரார்த்தனையை வந்து டெய்லி, அதாவது இருக்குது இல்லை கஷ்டம் வந்தால் தான் சாமிக்கிட்ட போகணும் அப்படிலாம் கிடையாதுங்க, மனசார அந்த பிரார்த்தனையை வந்து இறைவன், அதுவும் ஒரே இறைவன் அப்படின்னா ஒரு குலதெய்வம் ஒரு இஷ்ட தெய்வத்தை வச்சு பிடிச்சிட்டு போங்க. அது பாருங்கள் அது பண்ணுற மேஜிக்லாம் பார்த்திங்கன்னா லெவல் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என் வாழ்க்கையிலையும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எவ்வளோ மேஜிக்ஸ் நடந்திருக்கு, எவ்வளோ ஒரு அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ இது வந்து மனதார பண்ணி பாருங்கள். அதனால தான் வந்து அந்த தெய்வ வழிபாடுக்கு ஈடு இணை வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வந்து நாத்திகம் பேசுகிறவங்க 1000 பேசலாம், ஆனால் பண்ணி பாருங்கள், பரிச்சித்து பாருங்கள், அப்புறம் புரியும் உண்மைன்னு சொல்லிவிட்டு. ஸோ டிப் ஆஃப் த வீக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக ஏதாச்சும் கமெண்ட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, ஏதாச்சும் டிப் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அது சம்மந்தமாகவும் பேசுவோம்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.